ரெடியா? எல்லோருக்கும் வணக்கம். திரைக்களம் மற்றும் வாசக சாலை இணைந்து வழங்கும் வா வாட்டா சினிமா நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். சென்னை ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் நான் தினமும் பார்க்குற படங்களோட எக்ஸ்பீரியன்ஸை நான் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதுதான் வந்து இந்த வா வாட்டா சினிமா நிகழ்ச்சி. சென்னை ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் இன்றைக்கி 5வது நாள் வர வியாழக்கிழமை வந்து அந்த நிகழ்ச்சி முடியுது. அந்த நாட்கள் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. சரி, அதுக்குள்ளாட்டி ரொம்ப நல்ல படங்கள் மட்டும்தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அட்டவணையை பார்த்துட்டு ரெண்டு படம் இன்றைக்கி நான் பார்த்தேன். அந்த ரெண்டு படத்தை பற்றி நம்ம நிகழ்ச்சியில் இன்றைக்கி பார்க்கலாம். முதல் படம் ரன்னிங் டு த ஸ்கை. இந்த படம் வந்து ஒரு கேகஸ்தான் மொழி படம். இந்த படம் 2019 வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தோட இயக்குனர் வந்து மெர்லான். இந்த படத்தோட கதை அப்படின்னு பார்த்தா 12 வயசு பையன் தன்னோட அப்பா கூட வளர்ந்துட்டு இருக்கான். அப்பா வந்து ஒரு குடிக்கு அடிமையானவர். அவங்க அம்மா வந்து அவங்க அப்பாவை பிரிஞ்சு இன்னொருத்தவங்களோட போகிறதுனால அவரை தாங்கிக்க முடியாமல் அவர் வந்து தினமும் வந்து குடிச்சிட்டு இருக்காரு. அந்த குடிக்கு அடிமையான பையனோட வாழ்க்கை தான் இந்த கதை. அவனை சுற்றி நடக்கிற விஷயங்கள் தான் இந்த படத்தோட கதை. இந்த கதையில் வந்து ஒரு ஒரு சீனில் வந்து அவங்க அம்மா வந்து சொல்லுவாங்க, நீ வந்து உங்கள் அப்பா கூட இருக்காத, நீ ஏன் கூட வந்துரு, நான் உன்னை வந்து படிக்க வச்சு நான் எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த சீனில் வந்து பையன் என்ன சொல்லுவான்னா, அவர் என்ன தான் வந்து குடித்தாலும் நான் என்றைக்குமே வந்து எங்கள் அப்பாவை விட்டு கொடுக்கவே மாட்டேன், அவரை விட்டு நான் வரவும் மாட்டேன், நான் இல்லைனா அவர் வந்து இறந்து போயிடுவார் அப்படின்னு சொல்லியிருப்பான். அந்த அவனை சுற்றி நடக்கிற விஷயங்கள்னால அவனுக்கு அவன் வயசுக்கு இருக்கிற அறிவை கூட ரொம்ப அறிவு அதிகமாக இருக்கிற மாதிரி தான் வந்து ஒவ்வொரு காட்சியும் இருக்கும். இந்த படத்தை வந்து விஷுவலி எபிக் அண்ட் எமோஷ்னலி ரிச் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த படத்தில் வந்து ஒவ்வொரு ஃப்ரேமும் வந்து அவ்வளோ அருமையாக இருக்கும். தியேட்டரில் இருந்தவங்க கூட அவங்களோட மொபைல் எடுத்துக்கிட்டு அந்த அவங்களுக்கு பிடிச்ச வந்து ஸ்க்ரீனை வந்து ஃபோட்டோ எடுத்து வச்சுக்குவாங்க. ஏன்னா இந்த படம் வந்து நீங்கள் ஆன்லைன்லலாம் டவுன்லோட் பண்ண முடியாது, ஆன்லைன்லலாம் பார்க்க முடியாது, ரொம்ப ரேரான படம் அப்படின்றதுனால அவங்க வந்து ஃபோட்டோலாம் எடுத்து வச்சுக்கிட்டாங்க. அந்தளவுக்கு வந்து கேமரா ஒர்க் வந்து நல்லா இருந்தது. இந்த படத்தில் வந்து வர்ற பள்ளியில் வர்ற ஒரு ஜிம் டீச்சர் அவங்க தான் வந்து என்னென்னா இந்த பையனுக்கு வந்து நல்லா ஓடுறான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஊக்கப்படுத்துவாங்க. நீ வந்து நான் இந்த ஸ்கூல்லேயே பெஸ்ட்டு ரன்னர்னா நீ தான், அதனால் எல்லா காம்படிஷன்லேயும் கண்டிப்பாக கலந்துக்கோ அப்படின்னு சொல்லுவான். அதே மாதிரி கலந்துக்கிட்டு அவன் பரிசு வாங்குவான். அப்போ ஒரு கட்டத்தில் என்ன ஆயிருன்னா அவனை சுற்றி வந்து அவங்க அப்பா பற்றி பேசும்போதும் அவனுக்கு காசு இருக்காது, அவனுக்கு இதெல்லாம் வாங்கணும் ஸ்போர்ட்ஸ் வேர் அதெல்லாம் வாங்கணும் அப்படிமா அதெல்லாம் வந்து இருக்காது. அப்போ அவன் என்ன பண்ணுவான், எங்கெங்கெல்லாம் வந்து போட்டி நடக்குதோ அங்கெல்லாம் போயிட்டு வெற்றி பெற்று அவனுக்கு வந்து இன்னொரு ஒரு உலகம் அவனுக்கு சந்தோஷம் வருது. இதை அழகாக காட்டியிருப்பாங்க. ஒட்டுமொத்தமாக பார்த்தா இது வந்து ஒரு அருமையான ட்ராமா படம். நிறைய சீனில் வந்து எல்லாம் கைத்தட்டினாங்க. அடுத்த படம் தி கேர்ள் வித் பிரேஸ்லெட். இந்த படம் 2019 ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தோட இயக்குனர் வந்து ஸ்டீஃபன் டெமாஸ்டர். இவர் வந்து ஏற்கனவே ஒரு படம் எடுத்திருக்கார், த 40 லவ் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த படம் வந்து ஒரு ஃப்ரெஞ்சு படம். இந்த படம் ஏற்கனவே வந்து 2018 அர்ஜென்டினாவில் ரிலீஸ் ஆன த அக்யூஸ்ட் அப்படின்ற படத்தோட ரீமேக் தான் இது. இந்த படத்தோட கதை அப்படின்னு பார்த்தா ஒரு டீனேஜ் கேர்ள் அவளோட பெஸ்ட் ஃப்ரெண்டாகிய ஒரு பொண்ணை வந்து கொண்டுட்டா அப்படின்னு சொல்லிட்டு குற்றம் சாட்டப்பட்டு கோர்ட்டில் நடக்கிற ஒரு கோர்ட் ரூம் ட்ராமா அப்படின்னு தான் சொல்லலாம் இது. இதுதான் அந்த படத்தோட ஒன்லைன் கதை. அந்த பொண்ணு வந்து கேள்வி கேட்கும்போது நிறைய கேள்விகள் வந்து கேட்பாங்க. ப்ராசிக்யூட்டர் வந்து நிறைய கேள்விகள் மேலே கேள்வி மேலே கேள்வி கேட்டுகிட்டே இருப்பாங்க. அப்போது அந்த கேள்விக்கெல்லாம் அந்த பொண்ணு வந்து எந்த ஒரு சலனமும் இல்லாமல் ரொம்ப அமைதியாக காமாக வந்து பதில் சொல்லுவாள். என்னடா அது வந்து இப்போ எந்த ஒரு கேள்வி கேட்டாலும் வந்து ரொம்ப காமாக பதில் சொல்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து தெரியுது என்னென்னா அந்த கேஸ் ஆரம்பிக்கும்போது அவளுக்கு வந்து 16 வயசு, இப்போது கேஸ் முடியும் போது அவளுக்கு வந்து 18 வயசு. அப்போ கிட்டத்தட்ட இந்த கேஸ் வந்து 2 வருஷம் நடக்கும். இந்த 2 வருஷத்தில் அவளுக்கு கேட்கப்பட்ட கேள்வினால் அவளோட உணர்ச்சியே செத்து போச்சு அப்படின்ற மாதிரி தான் எனக்கு வந்து புரிஞ்சுது. அப்போது இந்த பொண்ணுக்காக வாதாடுற அந்த வக்கீல் வந்து ப்ராசிக்யூட்டர் வந்து ஜூரிட்டெல்லாம் ஒரு கேள்வி வந்து கேட்பாங்க. அது ரொம்ப எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. 16, 17, 18 இந்த வயசில் இருக்க டீனேஜ் இப்போ இருக்க டீனேஜோட வாழ்க்கை முறை நமக்கு என்னன்னு தெரியுமா? ஏன்னா இதெல்லாம் வந்து பார்க்கும்போது அவங்களோட வாழ்க்கை முறையே வேறு உலகத்தில் இருக்காங்க அப்படின்னு தெரியுது. அது தெரியாமல் நம்ம இந்த கேஸில் வந்து தீர்ப்பு சொல்ல முடியாது அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்போ கோர்ட் ரூமில் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பொண்ணோட குற்றம் சாட்டப்பட்ட லிசி அப்படின்ற பொண்ணோட செக்ஷுவல் வீடியோலாம் வந்து ப்ளே பண்ணுவாங்க. அதில் வந்து ப்ளே பண்ணி அதிலிருந்து க்வெஸ்சன்லாம் வந்து கேட்பாங்க. அந்த வீடியோ அவங்க அப்பாவும் பார்ப்பாங்க, அவங்க அம்மாவும் பார்ப்பாங்க. அப்புறம் அதிலிருந்து ரொம்ப கேள்வியெலாம் திருவி திருவி கேட்பாங்க. அதுக்கும் அந்த பொண்ணு வந்து எந்த ஒரு சலனமும் இல்லாமல் அமைதியாக சொல்லுவாள். இப்போ அது மூலமாக என்ன தெரிஞ்சிருச்சுன்னா அவள் வந்து குற்றம் செஞ்சாலோ இல்லையோ
அவங்க வந்து என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, செக்ஸுவல் ரீதியாக நீ இதெல்லாம் வந்து தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு பாடம் மாதிரி கற்பிக்க வர்றாங்க. அதுக்கு தான் அந்த ப்ராசிக்யூட்டர் தெரிவாங்க. ஸோ சொல்லுவாங்க என்னென்னா, இது இவங்க வாழ்க்கை முறை தெரிஞ்சால் தான் நீங்கள் அதை பற்றி திருத்த முடியும் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து சொல்லுவாங்க. அந்த அக்யூஸ்டுன்ற மெயின் படம், அந்த அர்ஜென்டினா படத்துக்கும் இந்த படத்துக்கும் வித்தியாசம் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த அர்ஜென்டினா படம் முழுக்க முழுக்க கோர்ட்டில் மட்டும்தான் இருக்கும், அதை தாண்டி ஒரு இன்ச்சு வெளியே போக மாட்டாங்க. இந்த படத்தில் கோர்ட்டும் இருக்கும், அவங்களோட ஃபேமிலியும் வந்து பேரலாக வந்து போயிட்டு வந்துட்டுருக்கும், கதையை அப்படி தான் போயிட்டு வந்துட்டுருக்கும். அதுக்கேற்ற மாதிரி கேமராவும் நல்லாயிருக்கும், நிறைய ஃப்ரேம் வந்து என்லார்ஜாக பார்க்கும்போது ரொம்ப அருமையாக இருந்தது. இதுதான் இந்த படத்தை பற்றி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்ச விஷயம். ஓவராலாக அது வந்து ஒரு நல்ல தரமான கோர்ட் ரூம் தரமாக, ரொம்ப ஸ்லோவெல்லாம் போகாது. ஏன்னா வந்து அவங்க கேட்குற கேள்வியெலாம் வந்து அந்த மாதிரி இருக்கும், ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். கடைசியில் வந்து கிளைமேக்ஸில் அந்த பொண்ணு ஒரு விஷயம் பண்ணுவாள், அதுக்கு வந்து எல்லாமே எந்திரிச்சு நின்று கைத்தட்டினாங்க. அந்த படத்தை பார்த்தீங்கன்னா அந்த விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரியும். இதுதான் நான் இன்றைக்கி பார்த்த ரெண்டு திரைப்படங்கள். நாளைக்கு இன்னும் நிறைய படங்கள் பார்த்துட்டு நம்ம நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது.